வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது ஒரு கார்டன் அப்டேட்டடு பதிவு தாங்க, வீடியோ பதிவு தான். சும்மா அங்கே இருந்த அந்த தொட்டிங்கெல்லாம் இங்கே வச்சுருந்தேன் இல்லைங்களா வாசலில், அதெல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டா அழகாக இருக்கும், தண்ணி ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வெயில் நாள் இல்லைங்களா, தண்ணி ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு மார்னிங் ஈவினிங்கிறதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரு ஆசை. எதுவும் இல்லைல்ல இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு, லாக்டவுனில் எல்லா தொட்டியுமே இங்கே கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தொட்டியுமே வந்துருச்சு. இந்த ஒரு மூணு தொட்டி நாலு தொட்டி இப்போ புதுசாக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி செடியும் வாங்கினேன், இந்த வெயிலில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த லீலி செடி தொட்டி வாங்கினதும் உங்களுக்கு காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில். அப்புறம் இந்த டேங்க்குக்கு மேலே வச்சுருந்தேன், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இங்கே சைக்கிளும் டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலான்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த அக்னி வெயிலுக்கும் அந்த பன்னீர் ரோஸ் பூத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டூ இயர்ஸ் பூவே பூக்கலை, ஞாபகம் இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், பூக்கலை ஆனால் எதுக்காமல் வச்சுருந்தேன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன், நல்ல முடன். தேங்க்யூ.